ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் மாதுளைப்பழத்தோட பெனிஃபிட்ஸ் அப்புறம் மாதுளைப்பழம் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு மாதுளைப்பழம் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே சிம்பிளாக இதை பண்ணி முடிச்சிடலாம் நான் வந்து பாலுக்கு பதிலாக தண்ணி தான் ஆட் பண்ணுறேன் இன்கேஸ் உங்களுக்கு பால் வேணும்னா நல்லா காய வச்சு ஆற வச்சிடணும் ஐஸ் கிப்ஸ் கூட ஆப்ஷனல் தான் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு முழு மாதுளை பழத்தை உரித்து இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் டூ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணிட்டிங்கன்னா அருமையான மாதுளை பழ ஜூஸ் ரெடி மாதுளை கலோரி விட்டமின் சி விட்டமின் கே கார்போஹைட்ரேட் பொட்டாசியம் மெக்னீஷியம் இதெல்லாம் இருக்குது அதனால் உடம்புக்கு ரொம்பவே வலிமை கொடுக்கக்கூடிய ஒரு பழந்தான் மாதுளைப்பழம் மாதுளைப்பழம் சாப்பிட்றனால நம்ம உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகும் இது இதே சம்மந்தப்பட்ட நோய்களை தடுக்கும் நாட்டு மாதுளைப்பழம் பழம் சாப்பிட்றது சுகர் லெவலை ரெடியூஸ் பண்ணும் அதனால் தினமும் காலையில் மாதுளைப்பழம் பழம் சுகர் இருக்கிறவங்க எடுத்துக்கிறது கண்டிப்பாக சுகர் லெவலை அவங்களுக்கு ரெடியூஸ் பண்ணும் அதுவும் நாட்டு மாதுளைப்பழம் பழம் அவ்வளோ பவர்ஃபுல்லானது ஸ்கின்னை வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும் புத்துணர்ச்சியான முக அழகு தோற்றத்தை நமக்கு கொடுக்கும் நியூ செல் உருவாகுறனால ஃபேஸ் பார்க்க நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாகவே உண்டாக்கும் பல்லுக்கும் இது நல்லா வலிமையை தரும் டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி மெமரி பவரையும் இன்க்ரீஸ் பண்ணும் மாதுளை பழத்தோடைய விதையை லைட்டாக ஊனி வச்சாலே நம்மளுக்கு செடி வர ஸ்டார்ட் ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் அப்டேட்ஸை உடனடி தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்